அனைவருக்கும் வணக்கம். சிதுக்கம் ஓட்டிக்கு வர இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் மார்க்கெட், என்எஸ்சி மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட முக்கியமான ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஏ டெவலப் பண்ணுறது தான். இஏ மீன் ரோபோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது தான். நீங்கள் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை என்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இஏ டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இட் மீன் ரோபோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். MT4 ஆர் MT5, இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம ரோபோவாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ₹1 கோடி பேவுட் போட்டு ஒரு அக்கௌண்ட் காமிச்சிருந்தோம். அந்த அக்கௌண்ட்டோட அப்டேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு 9 லாக்ஸ் வந்து பேவுட் போட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வித்ரா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு MTM பார்த்தீங்கன்னா 20,000 டாலர்ஸ் வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது எப்படி இருந்தாலும் ரெக்கவர் ஆகிடும் ஆக்சுவலாக அவங்களோட லாஜிக் படி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கார் அவர். ஆக்சுவலாக அவர் வந்து அக்கௌண்ட் மேனேஜர். அவர் எவ்வளோ நாள் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் விருப்பம் இருக்குங்க, சீக்கிரம் கற்றுக்குங்க. பிறகு வந்து ஸ்டாப் பண்ண பிறகு வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதை நம்ம செய்ய முடியாது. பிகாஸ் ஏன்னா அது அவங்க சொல்லி கொடுக்குற லாஜிக்கு, அது என்னோடய லாஜிக் இல்லை. அதனால் நானும் அதை சொல்லி கொடுக்க முடியாது கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ கோல்டு ஏ சென்ட் அக்கௌண்ட் வந்து பர்ஃபாமன்ஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். ஸோ இப்போதைக்கு ஒரு அப்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ₹1 கோடி ப்ராஃபிட் அக்கௌண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். அந்த ₹1 கோடிக்கு மேலே நிறைய பே அவுட்லாம் போட்டாங்க அங்கே. ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெபாசிட் ஆக்சுவலாக, இது வந்து வித்ட்ராவல். ஸோ எப்போ ஃபண்டு தேவையோ அப்போ டாப்அப் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணி பேவர் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேச்சுரல் கேஸில் ஒரு நிறைய லாட் வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே அவங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திரும்ப வந்து ஒரு $9 வரைக்கும் போகும். அது மினிமம் வந்து ஒரு $7 போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு ₹2000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு நேச்சுரல் கேஸில். ஸோ விருப்பம் இருக்கவங்க நேச்சுரல் கேஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம் தாராளமாக. வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ ஒரு ₹7 பக்கம் போகும்போது சேல் பண்ணலாம். ஆனால் அந்த ₹7 பக்கம் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 8லேருந்து ஒரு 9 மாதம் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அட் ப்ரெசன்ட் சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ ஸ்டாப் பண்ண பிறகு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கூப்பிடுங்க. ஸோ தேங்க்யூ ட்ரேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.